சென்னை கார் ட்ரெயினர் ஐனி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின் ரோடில் ஓட்டிகிட்டு இருக்காங்க, அதுவும் டிராஃபிக் ரோட்ஸ்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டினாங்க அப்படிங்கிறத கேட்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நேரோ ரோட்ஸையும் நம்ம அழகாக ஓட்டிகிட்டு வந்துருக்கோம். ஹலோ, ஹாய், எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டினீங்க? மெயின் ரோட்டில் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி தான் ரொம்ப சின்ன ரோட்டில் போனோம். சின்ன ரோட்னால் ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. அதுவும் அந்த சின்ன ரோட்டில் சைடில் பார்க்கிங் பண்ணியிருந்தாங்க, சைடில் அங்கேயும் டூ வீலர்லாம் போச்சு. ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இன்றைக்கி. ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு என்ஜாய் பண்ண ஓட்ட முடியுது. ஜட்ஜ்மெண்ட் தெரியறதுனால எனக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியல. சின்ன ரோடாக இருந்தாலும் என்னால் ஓட்ட முடிஞ்சுது. சூப்பர். அப்படியே நம்ம வந்து வியூவர்ஸ் ஓட்டி காமிங்க. வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மேடம் வந்து ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு ட்ரைவ் பண்ணி காமிக்க போகிறாங்க. மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெயின் ரோட்டில் ரைட் சைடில் பார்த்துட்டு லெஃப்ட் சைட்லேயும் பார்த்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ சொல்லிக் கொடுக்குற ட்ரைனிங் வைஸ் வந்து அவங்களால பர்ஃபாமன்ஸும் ரொம்ப நல்லாவே பண்ண முடியுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக வந்து அவங்க ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க? அப்படியே கேஷுவலாக பேசிகிட்டே ஓட்டுங்க. ஃபஸ்ட்டு டே ஓட்டினதுக்கு இப்போ வந்து நானாக மெயின் ரோட்டில் ஓட்டுறேன்னு ஆச்சரியமாக இருக்குது. அது இப்போ வித்தியாசமாக எல்லா ரோட்லேயும் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்க. சும்மா மெயின் ரோடு மட்டும் இல்லாமல் சின்ன ரோடு, டிராஃபிக் இருக்கிற ரோடு, ரோடு எங்கே சரியாக எல்லா டைப் ஆஃப் ரோட்ஸ்லேயும் கூட்டிகிட்டு போயிட்டீங்க. ஸோ இப்போ எனக்கு எந்த ரோடுக்கு போனாலும் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, சரி ஓட்ட முடியும்னு. அதனால் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எஸ், நீங்கள் இப்போது ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சித்தில பக்கம் ஃப்ளைஓவரில் ஏறிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஃப்ளைஓவரில் ட்ரைவ் பண்ணுறதுலாம் இப்போ வந்து உங்களுக்கு பெரிய கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக வந்து உங்களால் பேலன்ஸ் பண்ணி ஓட்ட முடியுது. ஸோ நாங்கள் எப்படி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் அதை பற்றியும் வியூஸ் சொல்லுங்கள். அதுதான் நான் சொன்ன மாதிரி எல்லா டைப் ஆஃப் ரோட்ஸ்லையும் கூட்டிகிட்டு போவாங்க. அதாவது ட்ரைவிங்னா ஒரு ரோட்டில் மட்டும் கற்றுட்டு டிரைவிங் ஓட்ட தெரியுதுன்னு இல்லாமல் எல்லா டைப் ஆஃப் ரோட்லேயும் கூட்டிகிட்டு போகிறதுனால நம்மளுக்கு எல்லா விதமான டிராஃபிக்கும் பழகிரும். அதுதான் ரொம்ப முக்கியம். டிரைவிங் ஓட்டிடலாம் பெரிய ரோடாக இருந்தாலும், பட் எந்த சின்ன ரோட்டில் ஓட்டுறது, டிராஃபிக் ரொம்ப ஓட்டுறது தான் பெரிய சேலஞ்ச். அதை நீங்கள் வந்து ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்க. ஆல்மோஸ்ட் ஃபோர்த் டேலேருந்தே நான் அந்த மாதிரி தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ அது இப்போது நல்ல நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ இந்த சர்க்கிள் ரவுண்டானால ரைட்டு போகணும் நம்ம. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு ஸ்லோவாக ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. டூ ஹோஸ்ட்டும் வந்து நம்ம வந்து ரைட் திரும்ப வண்டியிருக்கோம். ஸோ இந்த சர்க்கிளில் மெதுவாக ரைட்டுக்கு போங்க. ரைட் சைடில் வண்டி வரும், பார்த்து ஸ்லோவாக போய்க்கோங்க. இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்லோவாக போகணும், ஏன்னா லெஃப்ட்லேருந்து வண்டி வரும். ஸோ அதனால் மேபி நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டிக்கோங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாயின் பண்ணுற இடம் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போகணும், டவுனாக இருக்கணும் கீழே. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க. வியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது வந்து மல்டிபிளான ரோட்ஸ்லலாம் உங்களை கூப்பிட்டு போய் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாலியாக காரில் என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். ஸோ அந்த ஒரு சந்தோஷம் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த ஆசை கண்டிப்பாக இருக்கும். ஸோ காரும் வச்சுக்கிட்டு ஓட்ட முடியாமல் இருந்தால் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இப்போ அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மோரோவர் வந்து ஃபிஃப்த் டேவே வந்து அவங்க தனியாக போயிட்டு தனியாக போனாங்க. ஸோ அது எப்படி இருந்ததுன்னு கேட்போம். அன்றைக்கி ஃபிஃப்த் டே நீங்கள் தனியாக ஓட்டிகிட்டு போனீங்க. ஸோ அதை பற்றியும் வியூஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீட்டுக்கு திருப்பி வந்து என்ன தனியாக தான் போக சொன்னீங்க. ஸோ அதுவும் வேளச்சேரி ரோட்லேருந்து. அன்றைக்கி நல்லா டிராஃபிக் இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு தனியாக போகும்போது ஓகே இப்போ வந்து நம்மளால் ஓட்ட முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு அன்றைக்கி தான் வந்தது. நீங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிடுறேன். அவ்வளோதான், நீங்கள் என்னெல்லாம் தப்பு கரெக்ட் பண்ணிக்க சொன்னீங்களோ அதை பண்ணிவிட்டு போனால் ஈஸியாக போகும். வீட்டுக்கு தனியாக போயிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து சிக்னல் இருக்குது. மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் க்ரௌடு இருக்குது. ஸோ கிளைமேட்டும் வந்து கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக்கு, ரெண்டாவது வந்து உங்களுக்கு ரைனிங்கில் சொல்லி கொடுக்கணுன்ற ஒரு தாட் இருந்தது. மேபி இப்போ ரைன் ஆரம்பிச்சதுன்னா ரெண்டா நல்லாவே இருக்கும். ஸோ பார்ப்போம். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து குரோம்பேட்டில் இருக்கோம். ஸோ இந்த குரோம்பேட்டில் ஸோ ரன்னிங் க்ரௌடு உள்ள ஒரு டிராஃபிக்கில் தான் மேடம் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் குரோம்பேட் சிக்னல் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் டிரைவிங் வந்துருக்கு. அதுதான் இருக்கிறதுலேயே மெயின், எல்லாருக்கும் வர வேண்டிய விஷயம் அது. ஸோ அதுவும் உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. மேபி வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வீட்டில் ஸ்லோப்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால, ஸோ அந்த ஸ்லோப்லேயும் வந்து சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்களே காரை
வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். கொஞ்சம் லைட்டா லெப்ட்டுக்கு வந்துருங்க, ஆம்புலன்ஸ் வழி விட்டுருங்க. ஓகே சூப்பர். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வழி விட்டா ரொம்ப ஈஸியா அவங்க கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. சென்னை காட்டுறையாசை பொறுத்த வரைக்கும் நிறைய லொக்கேஷன் வந்து கூப்பிட்டு போய் சொல்லி கொடுக்குறோம், அதனால என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். ஸோ மல்டிபிள் பிளேஸில் கூப்பிட்டு போயிட்டு ஜிக்ஜாக்லாம் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியுது. அந்த கண்ட்ரோலும் இப்போ நல்லாவே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க, உங்கள் சந்தோஷமான அந்த மூமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். கார் வீட்டில் இருந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆக்சுவலாக ஒரு வருஷம் மேலே இருக்கும். பட் நான் வந்து ஓட்ட கான்ஃபிடென்ஸே எனக்கு சுத்தமாக வரல. ஆனால் இப்போ வந்து எனக்கு நான் வந்து இந்த காரை எடுத்து ஓட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலாக வந்து கார் வீட்டில் இருக்கிறது நல்லா யூஸ் பண்ண முடியுது, அதே ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான் எனக்கு. எஸ் இப்போது அந்த கார் பின்னாடியே ரெட் கலர் பின்னாடியே போங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறோம். இந்த ஹாப்பியான மூமெண்ட்டு வந்து உங்களால் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாவே வர உங்களுக்கு அந்த டிரைவிங்கோட மூமெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ரெண்டாவது வந்து ஃபியர் சுத்தமாக இல்லை, இப்போ கண்ட்ரோல் வந்ததுனால ஃபியர் போயிருக்கு. இப்போ டிராஃபிக்கில் ஓட்டுறதுலாம் உங்களுக்கு பயமாக இருக்கா? இல்லை இல்லை இல்லை, இப்போ டிராஃபிக்லாம் எனக்கு பயம் இல்லை. அதான் நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி எங்கே வந்து கரெக்டாக பார்க்கணும், ஸ்லோவாக போகணும், அந்த மாதிரி சேஃபாக ஓட்ட சொல்லி கொடுத்துருந்தாலும் எனக்கு இப்போ வண்டி நிறைய வந்தாலும் இப்போ எனக்கு பயம் இல்லை. ஸோ என்ஜாய் பண்ணி உங்களால் ஓட்ட முடியுது. எஸ் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி ஓட்டுறது தான் எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முன்னாடி சிக்னல் கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. மேபி வந்து வெஹிக்கிள்ஸ் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்க்கோங்க, ஏன்னா பிகாஸ் வந்து பின்னாடி வரவங்க எவ்வளோ ஸ்பீடாக வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறது சேஃபு. இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஜஸ்ட்டு ட்ரை பண்ண மூமெண்ட்டு அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கிளாஸ் வரதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது ஜஸ்ட் ட்ரை பண்ணீங்களா? ஸோ அவங்களோட ட்ரைனிங் எப்படி இருந்தது? ஸோ நேம் மென்ஷன் பண்ணாமல் முன்னாடி வந்து ஓட்டியிருக்கேன் கற்றுட்டு இருந்தேன். பட் சுத்தமாக எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஆக்சுவலாக மெயினாக என்ன பிரச்சனைனா அந்த கண்ட்ரோல் வந்து லெஃப்ட்லேயும் வந்து அவங்களுக்கு இருந்ததுன்னா நம்ம என்ன ஓட்டுறோன்னு ஒன்றும் புரியாது. எனக்கு நீங்கள் சொல்கிறது என்ன புரிஞ்சதுன்னா நீங்கள் எங்கள் கிட்டே மட்டும் தான் கண்ட்ரோல் இருக்குது, நீங்கள் ஸ்டீரிங் அவ்வளோவா தொடக்கூட மாட்டீங்க, எங்களே எல்லாம் பண்ண சொல்கிறீங்க. அந்த நிதானமாக பண்ணாலும் தப்பு ஒழுங்காக புரியும், நல்லா கற்றுப்போம். அப்போ தான் நாங்கள் என்ன ஓட்டுறோன்னு வந்து புரியுது. அதனால அதுதானே முக்கியம், நம்ம தான் கடைசியில் தனியாக ஓட்டணும். ஸோ அது அதனால எனக்கு இப்போ வந்திருக்குன்னு தோணுது. அப்போ எனக்கு சுத்தமாக இல்லை, நான் போனேன் ஆனால் எனக்கு சுத்தமாகவே ஓட்டுறதுக்கு கான்ஃபிடன்ஸ் வரல. சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருக்கேன்.